திமுக பொறுத்த வரைக்கும் அவர்கள் வந்து குடும்பத்தின் கொத்தடிமைகள். அவர்கள் வந்து அந்த ஒரு குடும்பம், கருணாநிதி குடும்பத்தை தவிர யாரையுமே மதிக்க மாட்டாங்க. இங்கே வந்து 5 ஆண்டுகளாக எனக்கு எம்பியாக இருந்து எதுவுமே சாதிக்கல, கடைசியில் எதுக்கு வந்து இந்த பெர்ஃபார்மன்ஸ், ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு? திமுக செய்வது வெற்று பிரச்சாரம் மட்டும்தானே ஒழிய எந்த சமூகத்துக்கு அந்த கட்சியை எதிர்பார்க்க முடியாது. அங்கே போய் ஒரு நாளைக்கு ஒரு ரூம் 40,000-50,000 வாடகையில் ரூமை புக் பண்ணி அங்கே வந்து சுற்றுப்பயணம் ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் நடத்தி முடிச்சுட்டு இங்க இருக்கிற கம்பெனிக்கிட்ட பெருந்துறை 400 கோடி முதலீடு பண்றதுக்கு எதற்காக ஸ்பெயின்ல போய் கையெழுத்து போடணும்? இங்கேயே போட்டு போயிருக்கலாமே. திமுக கூட்டணியை வந்து வலுவா அமையணும் அப்படிங்கறக்காக மாநில உரிமை விட்டு கொடுக்குற ஒரு முதல்வர் வந்து டெல்லி போய் என்னத்தை பேச போறாரு? தாமரை டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய விவாதத்தில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜக தொழில் பிரிவு அணியின் மாநில துணைத் தலைவர் திரு செல்வகுமார் அவர்கள். வணக்கம்ண்ணா. வணக்கம் விக்னேஷ். தாமரை டிவி நேயர்களுக்கும் வணக்கம். திமுக எம்பி TR பாலு அவர்கள் நேற்று நாடாளுமன்றத்துல பேசும்போது யூஆர் அன்பிட் ஃபார் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு எல் முருகன் அவர்களை பார்த்து இந்த வார்த்தையை வந்து அவரு பயன்படுத்தியிருக்காரு. நான் ஒண்ணும் தவறான நோக்கத்துக்காக அதை பயன்படுத்தல, தமிழக உரிமையை பேசும்போது அவர் வந்து குறுக்கிட்டாரு, அதன் நோக்கத்துலதான் நாங்க வந்து சொல்லியிருக்கோம் அப்படின்றத அவர் பதிவு பண்ணியிருக்காரு. இது வந்துங்க திமுக பொறுத்த வரைக்கும் அவர்கள் வந்து குடும்பத்தின் கொத்தடிமைகள். அவர்கள் வந்து அந்த ஒரு குடும்பம், கருணாநிதி குடும்பத்தை தவிர யாரையுமே மதிக்க மாட்டாங்க. கருணாநிதி குடும்பத்துல வந்து இன்னைக்கு வந்து உதயநிதி வந்தாலுமே இவர் வந்து கூடுதலா இன்னைக்கு பேட்டியில சொல்றாரு, நான் வந்து 60 ஆண்டுகளை அரசியல் இருக்கேன், நான் வந்து அண்ணாமலை அவருக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியது இல்லை அப்படின்னு வேற சொல்லியிருக்காரு. அதே மாதிரி வந்து உதயநிதி எத்தனை ஆண்டுகளாக அரசியல் இருக்காரு, அவரை பார்த்தா வந்து தம்பி தம்பின்னு ஏன் வந்து அவளை குணஞ்சு கால் உழுகுற மாதிரி போறீங்க? அதே மரியாதையை சுய முயற்சியால் படித்து டாக்டரேட் பட்டம் வாங்கி அரசியலில் எந்தவித பின்புலமும் இல்லாமல் யாருடைய ஆதரவும் இல்லாமல் வந்து வளர்ந்து வந்திருக்காரு அமைச்சர் எல் முருகன் அவர்கள். இவர்களெல்லாம் எங்க பகுதியோட பெருமை. குறிப்பாக வந்து இந்த கொங்கு நாடு அப்படிங்கிற இந்த பகுதியில் வந்து முதல் தலைமுறை பட்டதாரி அவர், முருகன் அவர்கள் வந்து முதல் தலைமுறை பட்டதாரி, முனைவர் பட்டம் வாங்கியிருக்காரு, பட்டியலின மக்களின் வளர்ச்சிக்காக பல்வேறு முயற்சிகளை எடுத்திருக்காரு. குறிப்பாக வந்து அருந்ததியர் சமுதாயத்தில் இருந்து வந்த முதல் மத்திய அமைச்சரும் கூட. அப்படிப்பட்ட ஒரு நபர் பேசும் பொழுது நீங்கள் வந்து 2 நிமிடம் கேட்ட என்ன தப்பு? நீங்கள் ஏன் வந்து நீங்கள் ஏன் பார்லிமெண்ட்டில் கத்தணும்? இங்கே வந்து 5 ஆண்டுகளாக எனக்கு எம்பியாக இருந்து எதுவுமே சாதிக்கல, கடைசியில் எதுக்கு வந்து இந்த பெர்ஃபார்மன்ஸ், ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு? இவர் வந்து தன்னோட இருப்பை காட்டுவதற்காகவும் தான் வந்து அனைவரிடம் பெரியவன் அப்படிங்கிற அந்த ஈகோவை தான் அமைச்சர் எல் முருகன் அவர்களை அசிங்கப்படுத்தும் நோக்கத்தில் யுவர் அன்ஃபிட் டு பி அ மினிஸ்டர் அப்படின்னு சொல்கிறார். இவரோட தகுதி என்ன? இவர் என்ன படிச்சிருக்காரு? இவர் வந்து என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தார்? இவர் ஒரு ட்ரக் டிரைவராக இருந்தவர், காலங்காலமாக திமுக சேர்ந்து திமுக வர எல்லா ஊழல்களையும் பண்ணி ஒரு கட்டத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் வந்து ஒரு அமைச்சரை வழியை சேர்த்துக்கலாம் அந்த அளவுக்கு கரப்ஷன், கொள்ளையடிச்சு அந்த காசுல சாராய ஆலயம் திறந்து தமிழகம் முழுக்க வந்து இன்னைக்கு சாராயம் விற்க நிறுவனத்தை எடுத்தோம்னா இவர் தான் பெரிய சாராய வியாபாரி. இவரோட தகுதி சாராயம் காய்ச்சறது, சாராயம் விற்கிறது தான். என்ன வகையில வந்து அமைச்சர் எல் முருகன் அவர்களை அன்பிட் டு பி அ மினிஸ்டர், அன்பிட் டு பி அ பார்லிமெண்டரியன் அப்படின்னு நான் சொல்றாரு. இது ஒரு சாதிய மனப்போக்க தான் நம்ம பார்க்குறோம். திமுக எப்பவுமே இப்படிதான் ஆட்சிக்கு வரும்பொழுது நம்ம பார்த்தோம்னா சமூக நிதி கொடுக்குறோம், அனைத்து சமூகத்துக்கான வாய்ப்புகள் கொடுக்குறோன்னு சொல்லுவாங்க. குறிப்பா திமுக வந்து இன்னைக்கு 135 MLA இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுல வந்து 23 பேர் வந்து பட்டியல் இனத்தை சேர்ந்தவர்கள். அந்த 23 பேருமே திமுக வந்து 27 தொகுதியில போட்டி போட்டுச்சு, தனி தொகுதி ரிசர்வ் பண்ண தனி தொகுதியில 27 போட்டி போட்டுச்சு, அதுல ஜெயிச்சவங்க 23 பேர். அந்த அளவுக்கு இந்த மக்கள் வந்து நம்பிக்கையா ஓட்டு போட்டாங்க. அவங்க என்ன வாந்த என்ன பண்ணாங்க, அந்த மினிஸ்டர் லாவையில கூட பார்த்தோம்னா 3 ஜூனியர் மினிஸ்டர் மட்டும்தான் பட்டியலின சமுதாயத்துக்கு ஒதுக்கியிருக்காங்க. அதே சமயம் மற்ற சமூகத்துக்கு பார்த்தாங்கன்னா 33 பேர், நீங்க சபாநாயகர் துணை சபாநாயகர் 33 பேர். 111 MLA இருக்கிற மற்ற சமூகங்களுக்கு 33 மினிஸ்டர், பட்டியலின சமுதாயத்துக்கு வந்து நம்ம வெறும் 3 பேர் தான். இதுவே மத்திய அமைச்சரவை பார்த்தோம்னா 80 மினிஸ்டர் மொத்தமா,
அதுல 25% வந்து 20 மினிஸ்டர்ஸ் வந்து பட்டியலினத்தை சேர்ந்தவங்க. அந்த அளவுக்கு வந்து மத்திய அரசு கொடுத்துட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து திமுக பொறுத்து கொள்ள முடியாம தேர்தல் சமயத்துல வந்து தன்னுடைய இருப்பை காட்டிக் கொள்வதற்காக தேவையில்லாமல் அருந்ததியர் சமுதாயத்தை சேர்ந்த அமைச்சர்களை அவமானப்படுத்தியிருக்காரு டி ஆர் பாலு. அதற்காக அவர் அமைச்சர் முருகனிடம் பொது வழியில் மன்னிப்பு கேட்க வேணும் அப்படிங்கிற கோரிக்கையை பாஜக சார்பில் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வச்சிருக்காரு. அதே கோரிக்கையை நானும் வழிமொழிகிறேன். நாடாளுமன்றத்தில் அவர் பேசும்போது எங்கேயும் நான் வந்து தலித் என்ற வார்த்தையை நான் குறிப்பிடல. தமிழக உரிமையை பேசும்போது அவர் வந்து குறிப்பிட்டாரு. எங்க கட்சியில் இருக்கிற ஆராசா கூட தலித்து தான், நாங்க எப்படி போய் தலித்த வந்து நாங்க போயிட்டு இழிவுபடுத்த நோக்க நாங்க பேச முடியும் அப்படின்றத அவர் கேள்வியா எழுப்பியிருக்காரு. அவர் கட்சியில ஆராஜா இருக்காரு, அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் நமக்கு தெரியல. இவர்கள் ஆட்சி எந்த லட்சணத்தில் நடக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். வேங்கை வயல்ல பட்டியலின மக்கள் குடிக்கிற குடிதண்ணியில மலம் கலந்தவனை இன்னும் ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சு, ஒரு வருஷம் ஒரு மாசம் ஆச்சுன்னு நினைக்கிறேன், இன்றைய தேதி வரைக்கும் அரெஸ்ட் பண்ணலாம். அதே சமயம் இன்னொரு அரசு பள்ளிக்கூடத்துல குடிதண்ணி டேங்க்ல வந்து மலம் கலந்துருச்சு அப்படின்னு கம்ப்ளைண்ட் வந்த உடனே அந்த டேங்கே இடிச்சு சமம் பண்ணிட்டு அந்த பிரச்சனை அது வந்து காக்கா மட்டும்தான் அப்படின்னு முடிச்சுட்டாங்க. நீங்க எத்தனை அமைச்சர் கொடுத்துருக்கீங்க முதல்ல, அதுதான் முன்னாடி கேள்வியை வச்சோம். நீங்க தமிழகத்துல 22 எம்எல்ஏக்கள் இருக்காங்கல்ல, எத்தனை அமைச்சரவை கொடுத்துருக்காங்க? ஏன் மற்றவங்களுக்கு யாருக்கும் தகுதி இல்லையா, ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? இது வந்து பட்டியலின மக்களுக்கு மட்டும் கிடையாது, இதே தான் இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்த மக்களுக்கும். அவர்களுக்கு இன்னைக்கு வந்து ஒரே ஒரு மினிஸ்டர் தான் கொடுத்துருக்காங்க, 3 எம்எல்ஏ தான் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். மொத்தமாகவே 8% இருக்கிற மக்களுக்கு ஒரே ஒரு மினிஸ்ட்ரி, 3 எம்எல்ஏ. ஏன் அதிகமாக கொடுக்க வேண்டியது தானே? இப்போ திமுக செய்வது வெற்று பிரச்சாரம் மட்டும்தானே ஒழிய எந்த சமூகத்துக்கு அந்த கட்சியை எதிர்பார்க்க முடியாது. ஆ ராஜா வந்து இவர் எதுக்கு இழுக்கிறாருன்னு தெரியல. அவர் வந்து அவருக்கு இந்த பிரச்சனைக்கு சம்மந்தம் இல்லை. அப்படியே இருக்கும் போதே வந்து ஆராசா வந்து நானும் ஒரு தலித் தான், நானும் ஒரு தலித் தான் வந்து அவர் தன்னைத்தானே வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறார் அந்த இடத்துல. அவரை வந்து நம்ம தலித்தா பார்க்க முடியாது. அவரெல்லாம் அந்த அந்த கட்டத்தை கடந்து அவர் ஒரு ஊழல்வாதி தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா வந்து அவர் மேல 2G ஊழல் இருக்கு. இப்ப கூட நம்ம 3 ஆடியோ ஃபைல் வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. எப்படி எல்லாம் அந்த 2G ஊழல மறைச்சாங்க அப்படிங்கிறத, திட்டம் போட்டு மறைச்சாங்க அப்படிங்கிறத, இது வந்து இந்த தப்பா பேசிட்டாரு. இந்தியா முழுக்க பிரச்சனை ஆகுது, அதை சமாளிக்கிறதுக்காக ராஜா வச்சு இவர் தப்பிக்க நினைக்கிறார ஒழிய, முழுக்க முழுக்க பாலு அவர்கள் பேசியது அன்ஃபிட் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னது சாதிய நோக்கத்தில் தான் சொன்னார். தன்னை விட தர குறைவானவர் முருகன் அப்படிங்கிறது சொல்றதுக்காக தான் ஒரு உள்நோக்கத்தோடு முழுக்க முழுக்க அகங்காரத்துல திமிர்ல சொன்னது. அதை வந்து இவர் மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டும். இதுக்கு வந்து மாற்று வழியே கிடையாது. மன்னிப்பு கேட்டால்தான் அவர் அடுத்து பார்லிமெண்ட்ல நம்ம அலோ பண்ணுவோம். இல்ல, சென்னை ஏர்போர்ட்ல பத்திரிகையாளர் சந்திப்புல இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, அண்ணாமலை அவர்கள் குறித்து அவரிடம் கேள்வி, அண்ணாமலை இது மாதிரி மன்னிப்பு கேட்க சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேள்வி எழுப்புறாங்க. அதுக்கு அவர் என்ன பதில் சொல்றாருன்னா, நான் அண்ணாமலைக்கு பதில் சொல்ற அளவுக்கு அவ்வளவுலாம் நான் தாழ்ந்து போயிட்டேனா அப்படின்றத அவரு பதில் தான். இவர்கள் பிரச்சனையே இதுதான், இவர்கள் பிரச்சனையே இதுதான். ஒரு குடும்பத்தை வந்து எப்படி வந்தாலும் ஏத்துக்குவாங்க. இன்ப நிதியை கூட்டிட்டு போய் சேது உட்கார வச்சா ஏத்துக்குப்பாரு, இவரே வந்து அதுல பாராட்டி பேசுவாரு. ஒரு கட்சியின் மாநில தலைவரை இன்று தமிழகம் முழுக்க மக்கள் விரும்பும் தலைவரை தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணம் செய்து எண்மண் எண் மக்கள் யாத்திரையை நடத்தி வரும் மிகப்பெரிய அரசியல் எழுச்சியை உருவாக்கிய தலைவரை அவரே வந்து யாருமே இல்லை அப்படின்னு யாருக்கு தான் அவர் பதில் சொல்லுவார்? யாருக்கு தான் பதில் சொல்வார்? அவர்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு என்ன தகுதி வேணும்? என்னோட ஈக்குவலுக்கு யாராச்சும் இருந்தாக்கா அவங்களுக்கு, அவரோட ஈக்குவலுக்கு யாருமே இருக்க முடியாது. அவரோட ஈக்குவலுக்கு தமிழ்நாட்டுல யாருமே சாராயம் காய்ச்சல, அவரோட ஈக்குவலுக்கு தமிழ்நாட்டுல யாருமே ஒரு குடும்பத்துக்கு கீழே வந்து இவருக்கு 80 பக்கமாச்சுன்னு நினைக்கிறேன். உதயநிதி நேத்து வந்த அரசியல் ஒரு குடும்பத்துக்கு கொத்தடிமை, அதாவது இந்த பாகுபலி படத்துல வர கட்டப்பா மாதிரி ஒரு குடும்பத்துக்கு வழி வழியாக அந்த குடும்பத்தின் வாரிசு கொத்தடிமையாக இருக்கும் ஒரு நபரை நம்ம பார்க்கவே முடியாது. இந்த அளவுக்கு சாராயங்காய்ச்சல் நபரை பார்க்க முடியாது, இந்த அளவுக்கு ஊழல் பண்ண நபரை பார்க்க முடியாது. அதனால வந்து அவர் தகுதிக்கு வந்து யாருமே கிடையாது. இது வந்து ஆதாரத்தோடு நம்ம சொல்றோம். இது வந்து இதுதான் திமிரோட உச்சமா நான் பாக்குறேன். அடுத்து நம்ம தமிழக முதலமைச்சர் ஸ்பெயின்ல இருந்து இன்னைக்கு நாடு திரும்பி இருக்காரு. காலையில செய்தியாளர் சந்திப்பை பேசும்போது ஸ்பெயின் சந்திப்பு வந்து நிறைவடைஞ்சிருக்கு, அது மகிழ்ச்சி தருது எனக்கு, நல்ல முதலீடுகள் வந்து நாங்க ஈர்த்துட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஸ்பெயின் சந்திப்பு மகிழ்ச்சி தானே கொடுக்கும்? ஒரு வாரம் சுற்றுலா தானே போயிட்டு வந்தாரு, அங்க போய் என்ன சாதிச்சாரு? 3 நிறுவனம் சொல்றாரு. ஒண்ணு வந்து பேரிவர் ரோக்கோ, அது சென்னையில் எல்லாருக்கும் வந்த பாரிஸ் கார்னர், அங்க இருக்கிற ஆபீஸ், அங்க இருக்கிற ஒரு சிஓ வந்து நிர்மல் குமார். அந்த நிர்மல் குமார இங்கிருந்து ஸ்பெயினுக்கு வர சொல்லி
இவர் இங்கிருந்த குடும்பத்தோட, இவர் இங்கிருந்து சுத்தி இருக்கிற ஆபீசர்ஸ் 10-15 பேர்த்தோட எல்லாமே பிஸ்னஸ் கிளாஸ்ல டிராவல் பண்ணி அங்க போய் ஒரு நாளைக்கு ஒரு ரூம் 40,000-50,000 வாடகையில ரூமை புக் பண்ணி அங்க வந்து சுற்றுப்பயணம் போட்டோ ஷூட்டெல்லாம் நடத்தி முடிச்சுட்டு இங்க இருக்கிற கம்பெனி கிட்ட பெருந்துறையில 400 கோடி முதலீடு பண்றதுக்கு எதற்காக ஸ்பெயின்ல போய் கையெழுத்து போடணும், இங்கேயே போட்டு போயிருக்கலாமே. இதே பெருந்துறைக்கு உதயநிதி வந்தார், ஒரு மாசம் முன்னாடி வந்தார் நினைக்கிறேன். அப்ப அவர் வருவதற்கு முன்னதாக இதே பேரவர் ரொக்கோ நிறுவனம் சுற்றுச்சூழலை மாசுபடுத்துகிறது, அந்த நிறுவனத்திலிருந்து வெளியே வரும் கழிவு நீர் அதிக கெமிக்கல் இருக்கு அப்படின்னு மக்கள் போராட்டம் பண்ணதால சீல் வச்சாங்க. பெருந்துறைக்கு வந்து இந்த நீரைகளை, கழிவு நீரை வந்து சுத்தப்படுத்துறதுக்கு சுத்திகரிப்பு ஆலை கட்டுறன்னு பர்மிஷன், ஒரு உத்தரவெல்லாம் போட்டு போனாரு உதயநிதியும் அமைச்சர் முத்துசாமியும். அதை இன்று வரை எந்த செயல்பாட்டு கொண்டு வரல. அதை கொண்டு வந்தாலே போதும் அந்த பகுதி ஆபத்திலிருந்து தப்பிக்கும். அதற்கான முயற்சி எடுக்காம இங்க இருக்கிற கம்பெனியை அங்க ஸ்பெயின்ல கூட்டிட்டு போய் கையெழுத்து போறாங்க. அப்ப ரெண்டாவது கம்பெனி அவங்க சொல்றது வந்து ஹப்பாக் லாய்டு. அந்த கம்பெனி எல்லா இடத்துக்குமே தெரியும், ஒரு லாஜிஸ்டிக்ஸ் நிறுவனத்துல வேலை புரியுற எல்லா இடத்துக்குமே தெரியும். தூத்துக்குடியில ஆபீஸ் இருக்கு, அங்க தூத்துக்குடியில ஏதாவது எக்ஸ்பாண்ட் பண்றேன்னு சொன்னதுக்காக இவர்களையும் இங்கிருந்து அங்க கூட்டிட்டு போய் கையெழுத்து போறாங்க. அவர்களுக்கு வந்து பேஸ் வேணா ஸ்பெயினா இருக்கலாம், இந்தியாவுக்குள்ள இருக்கிற கம்பெனி எதுக்கு அங்க கூட்டிட்டு போய் கையெழுத்து போடணும், இதுவும் ஒரு நாடகம். கடைசியா எடிப்பான ஒரு கம்பெனி கூட 540 கோடி முதலீடு பண்றதா சொல்றாங்க, அதுவுமே இந்தியாவில் ஏற்கனவே இருக்கிற கம்பெனி. இந்த சுற்றுப்பயணம் என்பது தேவையற்றது. ஒருவேளை வந்து முதல்வர் தன்னுடைய ரிலாக்ஸேஷனுக்காக ஓய்வு வேண்டும் என்பதற்காக சுற்றுப்பயணம் போயிருந்தாருன்னா அந்த காரணத்தை ஓப்பனா சொல்ல, நம்ம யாருமே வந்து அதை குறை சொல்ல போறதில்ல. அவருக்கு வந்து ஒரு வாரம் ஓய்வு தேவைப்படுது, அதனால வந்து ஐரோப்பா சுற்றுலா போயிருக்காருன்னு சொன்னா நம்ம அதை வந்து ஏத்துக்கு தான் போறோம். ஸோ அதை உண்மையை மறைத்து விட்டு எதுவோ வந்து மக்களுக்காக போனதாக, அரசு கஜானாவிலிருந்து பணம் எடுத்து மக்கள் வரி பணத்தை எடுத்து செலவு செய்வது தவறு, அததான் நம்ம சொல்றோம். இல்ல, இதுல கூட அரசு அதிகாரிகள் எல்லாம் போயிருந்தாங்க, அதுல கூட ஹைஜி ஹில்டன் உளவுத்துறை அதிகாரியும் வந்து போயிருக்காங்க. மத்திய அரசு அனுமதி இல்லாம அவங்க எப்படி அங்க போயிருக்காங்க? இதெல்லாம் மத்திய இதுதான் ஒரு பொய்ய கட்டமைக்கிறாங்க, ஒரு பொய்ய கட்டமைக்கிறாங்க. நாங்க வந்து சுற்றுப்பயணம் போய் முதலீடு கொண்டு வரேன்னு சொல்றாங்க. இதுவே குஜராத்ல வைப்ரன் குஜராத் சம்மிட் நடந்துச்சு, அங்க வந்த முதலீடு எவ்வளவு, உத்தரப்பிரதேசத்துக்கு வந்தது எவ்வளவு, இதெல்லாம் அவங்க 20-30 லட்சம் கோடி முதலீடு இங்கிருந்தே வாங்குறாங்க. இவருக்கு ஸ்பெயின் போக வேண்டிய தேவை கிடையாது. முதலீடு இருப்பதற்காக ஸ்பெயின் சென்ற என்பது கட்டுக்கதை. இப்பதான் ஜனவரி மாசம்தான் குளோபல் இன்வெஸ்ட் மீட் நடத்தினாங்க, 6 லட்சம் கோடின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் உடனே ஸ்பெயினுக்கு அதுக்கு போகணும், இது அவர்களோட சொந்த தனிப்பட்ட பயணம். இங்கிருந்து பணத்தை கொண்டு அங்க முதலீடு பண்றாங்களா, இல்ல ஏற்கனவே போன படத்தை அங்க வேற எங்காச்சும் முதலீடு பண்ணாலும் நமக்கு தெரியாது. ஸோ ஆக வந்து இவர் வந்து சொந்த காரணங்களுக்காக பயணம் சென்று விட்டு அதை வந்து அரசு முறை பயணம் என்று அனைவரும் ஏமாத்துவது மக்களை முட்டாளாக்கும் செயல். இல்லைன்னா ஒரு உளவுத்துறை ஐஜி வந்து வெளிநாட்டுக்கு வந்து, உளவுத்துறை ஐஜிக்கு என்ன தேவை? தமிழ்நாட்டுல இங்க இத்தனை பிரச்சனை இருக்கு, இத்தனை இடத்துல வந்து கஞ்சா வைக்கிறாங்க, இத்தனை இடத்துல வந்து சாராயம் வைக்குது, சட்ட ஒழுங்குப்படு மோசமா இருக்கு. நேற்று ஒரு செய்தித்தாள பாத்தீங்க அப்படின்னா பையன் வந்து குடிக்கிற காசு ஒதுக்காதனால ஒரு மூதாட்டியை வந்து அடிச்சு கொண்டிருக்கான், அதை எப்படி தீர்க்கலாம், அந்த குடிப்பழக்கத்திலிருந்து மக்களை எப்படி மீட்டு கொண்டு வரலாம், ரோடு ஆக்சிடென்ட் நடக்குது, இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் இவர்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் நிறையா இருக்கும்போது உளவுத்துறைக்கு முதல்வருடன் செல்ல வேண்டிய தேவை என்ன? இது வந்து மக்களை வந்து என்ன முட்டாள நினைச்சு ஒரு மாதிரி பண்ணுறாங்க. இது வந்து மக்கள் மத்தியத்தில் கூடுதலாக அதிருப்தி தான் உருவாக்குது. அதே சமயம் பட்ஜெட் வரப்போகுது 19-ஆம் தேதி, பட்ஜெட்டுக்கு முதல்வர் இங்கிருந்து உட்காந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கலாம். அது ஒரு ஜூம் காலை கூப்பிட்டு அதை கேஷுவலாக 4 பேசுகிற மாதிரி ஒரு ஃபோட்டோலாம் போட்டிருக்காரு. இந்த கடந்த ஒரு வார காலமாக தமிழ்நாட்டில் வந்து எந்த நிர்வாகமும் இல்லை. அதை வந்து அவர் சரி பண்ணிட்டு போயிருக்கணும். இப்போ வந்து யார் வந்து ஆக்டிங் சீஃப் மினிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருக்கலாம், அதுவுமே பண்ணல. ஸோ இது முழுக்க முழுக்க வந்து இவருடைய சுற்றுப்பயணத்தினால வந்து தமிழ்நாடு தான் பாதிக்கப்படுது. இன்னைக்கு தமிழகம் வந்த கையோட நாளைக்கு உடனடியா டெல்லி போறாரு முதலமைச்சர். அங்க போயிட்டு மத்திய அரசுக்கு எதிராக ஒரு போராட்டம் ஒன்று நடக்குது, அதுல கலந்து கொள்ள போறாங்க நாளைக்கு ஸ்டாலின் அவர்கள். மத்திய அரசுக்கு எதிராக போராடுவதற்கு எந்த தகுதியும் மற்றவர் முதல்வர் என்ன காரணத்தை வச்சு போராடுவாங்க? முதல்ல வந்து நிதி தமிழகத்துக்கு வரல அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஆதாரப்பூர்வமாக நம்ம வந்து அறிக்கை கொடுத்துருக்கோம், 10.76 லட்சம் கோடி வந்து மத்திய அரசு வந்து தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்கு. அதே சமயம் வந்து கேரளால வந்து கேரளா அரசு வந்து ஒரு லெட்டர் கொடுத்துருக்கிறதாகவும் அதுக்கு வந்து தமிழக அரசு திமுக உறுதுணையா இருக்குன்னு சொல்றாரு.
இங்க இருக்கிற சிறுவாணி, கோயம்புத்தூர்ல வந்து சிறுவாணியில தண்ணி இருக்கு, ஒரு நாள் ஒன்றுக்கு வந்து 7 கோடி லிட்டர் தண்ணீர் அங்கிருந்து வரணும். அந்த தண்ணியை வந்து 3 கோடி தான் கேரளா தர்றாங்க. அவங்க அணையோட கண்ட்ரோல் கேரளா இருக்கு. இதை பேசி வாங்கறதுக்கு திராணி இல்லை. கம்யூனிஸ்ட் ரெண்டு பேரும் உறவாடுறாங்க, ஏன்னா எலெக்ஷன் வருது, கூட்டணி கட்சிங்கிறதெல்லாம் சொல்லி பேச முடியாது, எதிர்த்து பேச முடியாது. இந்த அளவுக்கு வந்து மாநில உரிமையை விட்டு கொடுத்து திமுக கூட்டணியை வந்து வலுவா அமையணும் அப்படிங்கறக்காக மாநில உரிமையை விட்டு கொடுக்குற ஒரு முதல்வர் வந்து டெல்லி போய் என்னதை பேச போறாரு? இதுவும் நாடகம்தான். தான் ஒரு பிஸியா இருக்கேன், தினசரி தமிழ்நாட்டு மக்களுக்காக வந்து கடினமாக உழைக்கிறேன் அப்படின்னு பிம்பத்தை உருவாக்குவதற்காக வந்து டெல்லி போறாரு. டெல்லி போக வேண்டிய தேவை இவருக்கு கிடையாது. பிரதமர் அவர்கள் வந்து நாடாளுமன்றத்துல பேசினாரு, அதை நான் பார்த்தேன், ரசிச்சேன், எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு அப்படின்றத பதிவு பண்ணியிருக்காரு. பிரதமர் அவர்கள் வந்து ஆளும் கட்சியா செயல்படுற எதிர்கட்சியா தான் செயல்பட்டு இருக்காரு, இருக்கிற காங்கிரஸ் தான் வந்து ஆளுங்கட்சி போல செயல்பட்டு இருக்கு அப்படின்ற கருத்தையும் அவர் முதல்வர் வந்து பதிவு பண்ணியிருக்காரு. இல்ல, இது வந்து எதை வச்சு சொல்றாரு அப்படின்னு நமக்கு தெரியல. இப்ப வந்து காங்கிரஸ் கட்சியோட தலைவர், தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே என்ன சொல்றாரு அப்படின்னா, சென்ற முறை நீங்க வந்து 303-304 எம்பி சீட்டு ஜெயிச்சிங்க, இந்த முறை அதை 400 விட அதிகமாக இருக்கும், அதற்கு காரணம் பாரத பிரதமர் மோடி அவர்களின் தலைமை பண்பு, அவருடைய தலைமையின் கீழ் இந்தியா வளருது அப்படிங்கிற அவரே பாராட்டி சொல்றாரு. அப்போ வந்து நம்ம ஒரு வகையில முதல்வர் சொல்றத ஒரு வரையும் நான் ஏத்துக்கிறேன், மல்லிகார்ஜுன் கார்கே வந்து ஆளுங்கட்சியோட மைண்ட் செட்ல இருந்து பேசுறாரு, அதை வந்து நம்ம ஏத்துக்கலாம், அது உண்மைதான். இந்த முறை வந்து வரப்போகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக 400 மேல வெற்றி வருவது உறுதி. அதே சமயம் இவர் வந்து பாரத பிரதமரை குறை சொல்றதுக்கு எந்த தகுதியுமே கிடையாது. அவர் இவரை போல இன்ப சுற்றுலா வெளிநாடுகளுக்கு செல்லாமல் அரசு முறை பயணமாக செல்கிறார். அவர் ஒரு நாளைக்கு வந்து 2-3 நாள் கூட போறாரு. அவர் எங்க போறாரு, யாரை சந்திக்கிறார் அப்படின்னு பொது வழியில தகவல்கள் இருக்கு. இவரை போல ஒரு வாரம் போய் ஒரு ஹோட்டலில் தங்கி இருந்து திரும்ப வந்து முதலீடு வந்துருச்சு அப்படிங்கிற பேர்ல ஒரு கட்டுக்கதையை சொல்றது இல்லை. அடுத்து என்னுடைய இறுதியான கேள்வி, 400 சீட்டுகளை வந்து பாஜக பெறும்னு சொல்லியிருக்கீங்க, பிரதமரும் அதை வந்து சொல்லியிருக்காரு, எந்த கான்ஃபிடென்ட்ல பிரதமர் வந்து அவ்வளவு நாங்க வெற்றி பெறுவோம் அப்படின்றத அவர் வந்து பதிவு பண்றாரு? இன்னைக்கு வந்து இந்தியா முழுக்க மோடி அவர்களின் 10 ஆண்டு கால ஆட்சி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மக்கள் உணர்றாங்க. இந்த ஆட்சியில வந்து உங்களுக்கு ஏழைகளின் முன்னேற்றம், அதற்கான திட்டங்கள் நிறைய செயல்படுத்தப்பட்டிருக்கு. இன்னைக்கு டிஜிட்டல் இந்தியா, அதில் மூலம் வந்து உனக்கு டிஜிட்டல் பேமெண்ட்ஸ், எல்லா சாலைகள் வர கடைகளுக்கும் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வந்துச்சு. சாலை வர வியாபாரிகளுக்கு சுவாநிதியில் திட்டம் தர்றாங்க. அதே மாதிரி 80 கோடி மக்களுக்கு இலவச அரிசி கொடுத்துட்டு வராங்க. ஒரு பக்கம் வந்து ஏழைகள் வளர்ச்சிக்கு மத்திய அரசு பாடுபடுது, மறுபக்கம் வந்து உங்களுக்கு இந்த மகளிர் முன்னேற்றம், மகளிர் வளர்ச்சிக்கு தேவையான திட்டங்கள் எக்கச்சக்கமாக செயல்படுத்திருக்கு. இந்த பட்ஜெட் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா உமன் வெல்ஃபேருக்கு மட்டுமே 2.65 லட்சம் கோடி இருந்து இன்னைக்கு 3.9 லட்சம் கோடி வரைக்கும் அதிகப்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு, அவங்களுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சி, இந்த மாதிரி பல திட்டங்கள் செயல்பாட்டின் காரணமாக இந்தியா வந்து இன்னைக்கு உலகத்தின் வேகமாக வளரும் பொருளாதாரமாக இருக்கு. அடுத்த 3 ஆண்டுகளும் இப்படி தான் இருக்க போகுது. சீனா வந்து நம்ம கடந்த 3 ஆண்டுகளும் சீனாவோட நம்ம வேகமாக வளரும், இன்னும் 3 ஆண்டு இப்படி தான் இருக்க போகுது, அதன் பிறகு அப்படி தான் இருக்கும். உலகத்தின் 10ஆம் பெரிய பொருளாதாரமா இருந்து இன்னைக்கு 5ஆம் இடத்துக்கு வந்திருக்கும், இன்னும் 5 ஆண்டுகள்ல 3வது இடத்துக்கு வந்துருவோம்னு நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணிருக்கோம். அதே மாதிரி வந்து நம்ம வெளிநாடுகளில் பொறுத்தவரை இந்தியர்கள் என்றால் ஒரு பெரிய மதிப்பு கூடியிருக்கு. இப்ப இந்தியா 10 ஆண்டு ஆட்சி காலையில இந்த துறையில இந்த அமைச்சர் இத்தனை பைசா ஊழல் பண்ணார், அவள் வந்து அந்த கரப்ஷன் அப்படிங்கிறது 0 கரப்ஷன் இன்னைக்கு இருக்கு, ஊழல் அப்படிங்கிறது இல்லாத ஆட்சியாக கொடுக்க முடியும் அப்படிங்கிறத செயல்படுத்தி காட்டியிருக்காங்க. மத்திய அரசு திட்டங்கள் எல்லாமே திமுக அரசு கொடுக்குற மாதிரி கியூல நின்று டோக்கன் போட்டு நீங்க எதுக்குமே பணம் வாங்க வேண்டியதில்லை, உங்களுக்கு தேவையான மானியமோ உதவித்தொகையுமோ நேரடியாக வங்கி கணக்குல வருது. இது போன்ற திட்டங்கள்னால இன்னைக்கு வந்து மோடி தான் மீண்டும் வர வேண்டும், மோடி மட்டுமே வர வேண்டும் அப்படின்னு மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. நீங்க ஆல்டர்னேட்டா வந்து ஆப்போசிட்ல வந்து எந்த வேட்பாளருமே இன்னைக்கு கிடையாது, அவர்கள் வந்து 25 கட்சி சேர்ந்து கூட்டணி போட்டதா சொல்றாங்க. வார ஒரு கட்சி வெளியில போகுது, முக்கியமான கட்சிகள் மம்தா பானர்ஜி திரிணாமுல் காங்கிரஸ் வெளியில போயிட்டாங்க, நிதிஷ்குமார் JDU வெளியில போயிட்டாங்க, ஆம் ஆத்மி பார்ட்டி வெளியில போயிட்டாங்க, BSP உள்ளே வரமாட்டேங்கிறாங்க, சமாஜ்வாடி பார்ட்டி காங்கிரஸ் பேசாமே வேட்பாளரே அறிவிக்க தொடங்கிட்டாங்க. அவங்க வந்து சீட்டு கொடுக்கறதா சொன்னாலுமே அந்த சீட்டு எல்லாமே எந்த சீட்டுன்னு சொல்லல, அதெல்லாம் காங்கிரஸ் ஜெயிக்குமான்னு தெரியல, அவர்கள் பாட்டுக்கு வேட்பாளர் அறிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எதிர்கட்சிகள் வந்து
ஒற்றுமை கிடையாது, எதிர்கட்சிகளை வந்து யாருமே வந்து மோடியை தோற்கடிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இல்லாமல் இருக்கு. இதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது இந்திய மக்களின் ஒட்டுமொத்த ஆதரவுடன் 400 இடங்களுக்கு மேல் பாஜக வெற்றி வரும் அப்படிங்கிறத மோடி சொல்லியிருக்காரு. அது வந்து அதே முழுக்க முழுக்க நம்மளும் அதை தான் சொல்றோம், 400 இடங்கள் என்பது குறைவு, அதற்கு மேல்தான் வரும்.